வணக்கம். குமரி மின்னல் சிறம்பாலையில் மின்னல்சந்திர ஆசான். வர்ம முறைகளை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த வர்ம முறையில் வந்து கழுத்தில் துண்டை போட்டு பிடிச்சிருவாங்க. நம்ம நடந்து போகும்போதோ இல்லை நிற்கும்போதோ கழுத்தில் துண்டை போட்டு டைட்டாக பிடிச்சிருவாங்க. அதுக்கு நிறைய முறைகள்லாம் இருக்குது. அதில் ஒரு முறை நாங்கள் செய்திருக்கோம். இப்போ அதில் பல முறைகள் இருக்குது. அதில் ஒரு முறை நம்ம செய்கிறோம், பா கவனிங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இல்லைன்னாலும் ஆபத்துலேருந்து அதை விடுவிக்கிறதுக்காக ஒரு பண்ணியிருக்கோம். அது பிடிச்சாச்சுன்னா வந்து கழுத்து நெரிஞ்சிடும். கழுத்து சங்கு நெரிச்சிட்டாங்கன்னா விரும்பிடும். இல்லை பின்னாடி பிடிச்சாலும் சரி, முன்னாடி பிடிச்சாலும் சரி. அப்போ நம்ம அதை வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். அதாவது பின்னாடி பிடிச்சா பின்னாடி தான் பிரி போடுவாங்க, முன்னாடி பிடிச்சா முன்னாடி தான் பிரி போடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, அதை வித்தியாசமாக மாற்றி அமைச்சிருக்கோம். அதை மாற்றி நம்ம செய்திருக்கோம். அது பாருங்கள், பார்த்து பயன்படுங்க. இதை வந்து திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இது அவ்வளோ ரிஸ்க்கான வேலை, பார்க்குறது சிம்பிளாக இருக்கும். இப்படி முடியுமாங்கிற கூட உங்களுக்கு தோணும், முடியும். அப்போ நம்ம பண்ணியிருக்கோம், பாருங்கள். மேலும் நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து வாங்க, நம்ம கற்றுக்கலாம். இல்லைனா வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்தே பயணிக்கலாம். மேலும் உங்களுக்கு விவரங்கள் ஏதாவது வேணும்னா கேளுங்கள், சொல்லலாம். இது டவுட் இருந்தால் கேளுங்கள். நம்ம போட்டோ ஒரு வீடியோக்குள்ளே டவுட் இருந்தால் கூட கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் கேட்கலாம், உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லி தருவோம். இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். துண்டு நமக்கு, நம்ம துண்டுனா என்ன சொல்கிறது, டவல் அப்படி தானே. டவல் நம்ம கட்டி குளிக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் துண்டை போட்டு நம்ம வந்து தோலை போட்டு போயிட்டே இருப்பாங்க பஜாரில். அந்த நேரத்தில் வந்து பிரச்சனை வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, கழுத்தில் போட்டு இறுக்கி பிடிச்சி அமுத்திடுவாங்க. அப்போ உயிர் போகக்கூடிய ஆபத்து வந்துடும். அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறோம் அப்படிங்கிற இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்த்து நீங்கள் பயன்படுங்கள். அவங்க செய்து காட்டுவாங்க எப்படிங்கிறத பாருங்கள். சரியா, வாங்க புரியவே போவோம். இப்போ இவங்க வந்து ஒரு பஜாரில் வந்து ஸ்ட்ரீட்டில் போகிறாங்கன்னா அவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரியாக இருப்பார். அவர் பிளான் பண்ணி அடிக்கணும்னு பிளான் இருக்கும். அப்போ வந்து எதிரி போயிட்டுருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து எதிரியை வந்து எப்படி அவங்க வந்து பிடிக்கிறாங்கிற பாருங்கள். அந்த நேரத்தில் இவர் வந்து தற்காப்பு படிச்சிருக்காரு, வரணும் தெரிஞ்சதுனால அவர் எப்படி தப்புறான்னு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு புரியும், உங்களுக்கு சரியா பாருங்கள். பண்ணுங்கள், போங்க. இது பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாது, சும்மா போட்டோன்னா அப்படி விழுந்துருவாங்களான்னு விழுவாங்க. காரணம் வந்து இந்த துண்டு இருக்கு இல்லையா, இந்த துண்டை கரெக்டாக போடுவாங்க. கவனிங்க, துண்டை வந்து கரெக்டாக போடுவாங்க. எப்படின்னா இப்போ நம்ம மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம், மூவ் பண்ணி போகும்போது போடும்போது பிடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், விடுங்க பண்ணுங்க, என்ன பண்ணணும் கவனிங்க. இப்போ நம்ம மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம், பண்ணுங்க, அப்படியே சேஞ்ச் ஆகிடணும். இங்கே நிற்கக்கூடாது, இங்கே நம்ம நிற்கக்கூடாது. இங்கே நின்னால் நம்ம ஆபத்தில் மாட்டிக்கிடுவோம். சரியா, ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து அவருக்கு விஷயம் தெரிஞ்சான்னா நமக்கு வந்து ரிஸ்க்கான வேலை. இப்போ அவருக்கும் விஷயம் தெரியும் அப்படின்னா கேப்பில் நிற்காது. இப்போ நமக்கு இங்கே சர்ச் அவுட்லாம் இல்லை இருக்கலாம், இதுக்கு இங்கே டைட் ஆகிடும், இதுக்கு டைட் ஆகும். அப்போ ரொம்ப டேஞ்சரான விஷயங்கள் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப நுணுக்கமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு பாயிண்ட்லாம் இருக்குது, இப்போ டேன் பண்ணி போகலாம், ஆனால் டைட் ஆயிடும். அப்போ நமக்கு டேன் பண்ணலாம் முடியாது. இதுக்கெல்லாம் வழிமுறைகள் நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து அது ஒரு முறைகள், அது இருக்கட்டும். இதுக்கு வந்து கவனிங்க, விடுங்க. இப்போ நான் போயிட்டுருக்கோம், மூவ் போயிட்டு போடு, உடனே டேன் பண்ணுமா, உடனே பிடிச்சிடணும், இங்கே பிடிச்சிடணும், இங்கே பிடிச்சிடணும். அவரை அவங்க டைட் பண்ண விடக்கூடாது. இதை விட்டுட்டோம்னா அவருங்க டைட் பண்ணுவார். அப்போ விடுங்க, அவர் போட்டு நாங்கள் டேன் பண்ண இங்கே நம்ம பிடிச்சிடணும். அப்போ இதுக்கு மேலே கை எங்கே வராது, அப்போ நமக்கு இங்கே ஃப்ரீ கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். சரியா, இப்போ அவர் பிடிச்சிட்டார், இப்போ நம்மளும் பிடிச்சிட்டோம். இப்போ ஒன்றுமே செய்ய வேண்டிய தேவையில்லை, இந்நேரத்தில் தும்பம் இங்கே இருக்குது. சரியா, இதை நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். இங்கே பிடிச்சவொன்னே இதை விட்டுடலாம், எனக்கு இங்கே லாக் ஆகிட்டு. இங்கே பிடிச்சவொன்னா இந்த கை விட்டுடலாம், இங்கே லாக் ஆகிட்டு, ஒன்றுமே கிடையாது. சரியா, மறுபடியும் இந்த தும்பத்தை பிடிக்கிறோம், தும்பத்தை பிடிக்கிறோம், ஒன்றுமே கிடையாது. மறுபடியும் இங்கே பாருங்கள், இப்போ பிடிச்சா இங்கே பாருங்கள்,
மணிக்கட்டு பிறன்றோம், மணிக்கட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட் இது வந்து சுற்றும், சுற்றும் போது பிறன்றோம், எப்படி பிறலும் பிறன்றோம், அவன் இந்த போயிடும், அப்புறம் அது வந்து டேஞ்சர் ஆகிடும், அப்புறம் மறுபடியும் வைத்தியரான் பார்க்கணும். சரியா, பிடிச்சது அவர் தான் பிடிச்சார், ஆனால் அடிபடுறது அவருக்கு தான். அதே மாதிரி இந்த டெக்கரேஷனை நீங்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள், பார்த்து பயன்படுங்க. இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க, பிடிச்சி பிடிங்க நேரப்படுவாங்க, இப்படி நேரம் போட்டு டைப் பண்ணி பண்ணுங்கள், நேரம் போட்டு டைப் பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம பண்ணணும், அப்புறம் அவங்க பண்ணணும், அப்புறம் நமக்கு ஏதாவது பஞ்சிங் இந்த இது இதெல்லாம் தான் பண்ணணும். அது பண்ணும்போது அவங்க உஷாராயிருவாங்க, ஏன்னா கை முன்னாடி தான் உஷாராயிருவாங்க, அப்போ அதுக்கு நம்ம வந்து லாக்கில் இருக்கும், அது பண்ணக்கூடாது. சரியா, கேச்சிங் ஆகிட்டால் டக்குன்னு எங்கே நம்ம எங்கே பண்ணிடணும், இது பண்ணணும். இது ஒரு டெக்கரேஷன், இது வந்து உங்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணியிருக்கேன், பண்ணி காட்டுவாங்க பாருங்கள். போகிறா கவனிங்க, இப்போ அவர் போட்டு அங்கே டைப் பண்ண முடியல, இவர் அவர் லாக் பிடிச்சிட்டார், இப்போ இதுக்கு மேலே இவர் அங்கே டைப் பண்ண முடியாது, இவர் இங்கே லாக் பண்ணிட்டார், அவருக்கு சேஃப்டி ஆகிட்டார், அப்போ இதுக்கு மேலே இவரால் லாக் பண்ண முடியாது. அப்போ இந்த துன்பங்கள் இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் பிடிக்கிறாங்க, அப்படியே ஒரு அடி இது அடிப்பா அடி அடிப்பாங்க அடிப்பார் பாருங்கள், அடி மணிக்கட்டு அப்படி திரும்பிடும். அப்போ நம்ம ஈஸியாக ரிலீஸ் ஆகிடலாம், நமக்கு எதிரியாவுக்கு வந்து அந்த பாதிப்பு உருவாகும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் பார்த்து பயன்படுங்க, மேலும் ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.